ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இருக்கிறதுலே இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். என்னென்னா எந்த ஒரு சிஸ்டம் வந்து எப்போ ஸ்டேபிளாக இருக்கும் எப்போ அன்ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பிஐபிஓ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு சிஸ்டம் வந்து நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறீங்க, ஓகே, ஏதோ வாட் அவர் இட் மேபி ஃபில்டரோ இல்லை என்னவோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலையை வந்து செய்யக்கூடாது. ஒன்று வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஜீரோங்கிற அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, பாயிண்ட் நம்பர் ஒன், ஜீரோங்கிற அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டால் சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். ஓகே, ஸோ எப்போவுமே கொடுத்துருக்குற சிஸ்டமுக்கு வந்து நீங்கள் முதல்ல அந்த சிஸ்டம் வந்து ஜீரோவை ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது அன்ஸ்டேபிளாக ஸ்டேபிளாக அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் எந்த ஒரு காரணம் கொண்டும் இது இன்ஃபினிட்டியை அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு கண்டிஷன் இருக்குது, பண்ணிட்டால் இவர் அன்ஸ்டேபிள். ஸோ ஒரு சிஸ்டம் ஜீரோ கொடுத்தாலும் அன்ஸ்டேபிள் தான், இன்ஃபினிட்டி கொடுத்தாலும் அன்ஸ்டேபிள் தான். ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஷுட் பி கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும். ஓகே, அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும், அதே சமயம் லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருக்கணும். இதுதான் ஒரு சிஸ்டத்துக்கான கண்டிஷன். இப்படி கண்டிஷன் இப்படி இருந்தால் இவர் ஸ்டேபிள் சிஸ்டம். கண்டிஷன் இவர் ஜீரோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டாலோ இல்லை இன்ஃபினிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டாலோ இவர் ஒரு அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம உங்கள் புக்கில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம பார்க்கலாம், இதை ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளான்ட்டு. ஸோ சிஸ்டத்தை நீங்கள் பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு எக்ஸாமினேஷனில் பசங்க பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா நம்ம ஜீரோ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் ஒரு சிஸ்டம் இருக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ நான் என் ஈக்குவல் டு ஜீரோன்னு அப்ளை பண்ணுவேன், ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு அப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் ஜீரோன்னு கொடுத்துருக்குறேன், ஆனால் பெரும்பாலும் அந்த ஸ்டூடெண்ட் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எப்போவுமே இந்த எக்ஸ் ஆஃப் ஜீரோன்னு இருந்தால் அதோட வேல்யூ ஜீரோன்னு நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. எக்ஸ் ஆஃப் ஒன், எக்ஸ் ஆஃப் டூ, எக்ஸ் ஆஃப் த்ரீ இதுக்கெல்லாம் வேல்யூஸ் வர மாதிரி எக்ஸ் ஆஃப் ஜீரோவுக்கும் வேல்யூ உண்டு. ஓகேங்களா, எக்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் தான். ஸோ உங்களோட இன்புட் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட ஆரிஜினை சொல்கிறது தான் ஜீரோவை தவிர்த்து அதோட வேல்யூ ஜீரோ கிடையாது. அதனால் பெரும்பாலும் பசங்க எக்ஸாமினேஷனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜீரோ அப்ளை பண்ணிவிட்டு எங்கன்னா எக்ஸ் ஆஃப் ஜீரோ வந்துச்சுன்னா உடனே அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி எழுதிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. ஓகே, எக்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறது ஒரு சாம்பிளோட நேம் தான், அதுக்கு ஜீரோவோ இருக்க முடியாது. ஓகேங்களா, மேபி வரலாம், ஆனால் அது எக்ஸ் ஆஃப் ஜீரோ எப்போவுமே ஜீரோ அப்படின்னு நினச்சிட்டு அன்ஸ்டேபிள்னு எழுதிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. எக்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறது ஒரு சாம்பிளோட வேல்யூ, அதோட நேமை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதோட வேல்யூ கண்டிப்பாக ஜீரோவாக இருக்காது. ஸோ இதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாங்கிறத பார்த்த உடனே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 1.41 ஒரு லிஸ்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேபிள் சிஸ்டமா அன்ஸ்டேபிள் சிஸ்டமா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் அதை சொல்கிறேன், இதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்துங்க, ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளானு கண்டுபிடிக்கணும்னா இந்த சிஸ்டம் ஜீரோங்கிற அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதான்னு பார்க்கணும், அதே சமயம் இது இன்ஃபினிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படிங்கிறதையும் நாம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ரெண்டுத்தை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முதல் வேலை உங்களோட இன்புட்டில் வந்து ஜீரோ, அதாவது இந்த எண்ணை வந்து ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இந்த சைடில் அவுட்புட் வந்து ஜீரோவோ இல்லை இன்ஃபினிட்டியோ வரக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒய் ஆஃப் ஜீரோவோ நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன், அப்போனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்லி வரப்போகுது. நான் திரும்ப சொல்கிறேன், எக்ஸ் ஆஃப் ஜீரோன்னா அவர் ஜீரோ கிடையாது. ஸோ டோன்ட் ரிமெம்பர், ஐ மீன் ஜீரோன்னு நினச்சிட்டு உடனே பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே ஒய் ஆஃப் ஜீரோ நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன், இங்கே எக்ஸ் ஆஃப் ஜீரோ போடுறேன். ஸோ காஸ் ஜீரோன்னு வரப்போகுது, காஸ் ஜீரோவோட வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ கண்டிப்பாக இவர் வந்து ஜீரோவோ இல்லை இன்ஃபினிட்டியோ ப்ரொடியூஸ் பண்ணலை, அதனால் இவர் ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை அவங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆஃப் என் காஸ், ஓகே, எக்ஸ் ஆஃப் என்ல வந்து பார்த்திங்கன்னா தே கிவன் ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் கண்டிஷன் என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள், இப்போது இந்த என்னோட வேல்யூ நான் இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட் பண்ணேன்னு வச்சுங்க, இப்போயும் இங்கே இன்ஃபினிட்டின்னு வந்துடும், அவுட்புட் வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போது இது வந்து அன்ஸ்டேபிள் சிஸ்டமா சார்? இல்லை,
இப்போ பவுண்டட் அப்படிங்கிறதோட வேல்யூ என்னென்னா பவுண்ட்ரி அப்படிங்கிறது தான் அதோட வேல்யூ. நீங்கள் இன்புட்டை வந்து ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அவுட்புட்டும் அதே பவுண்ட்ரிக்குள்ளே தான் இருக்க போகுது. இதை தான் பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே உங்கள் இன்புட் இன்ஃபினிட்டிக்கு போச்சுன்னா அவுட்புட் இன்ஃபினிட்டிக்கு போகத்தான் செய்யும். அதனால தான் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் லாங் அஸ் எக்ஸ் ஆஃப் என் இஸ் பவுண்டட் காஸ் எக்ஸ் ஆஃப் என் ஆல்சோ பவுண்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட மீனிங். அப்போது இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் சிஸ்டமாக இருக்குது. இப்போ ஒரு அன்ஸ்டேபிள் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மோஸ்ட்லி இங்கே எல்லாமே ஸ்டேபிள் சிஸ்டமாக இருக்குது. ஓகே ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணுறேன் ஏதாவது ஒரு அன்ஸ்டேபிள் சிஸ்டம் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஓகே இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது பேஜ் நம்பர் 1.46 இருக்குது. கொடுத்துருக்குற இது வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிள் சிஸ்டமாக ப்ரொடியூஸ் ஆக போகுது. இப்போது இந்த கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, இது ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே இல்லை, இங்கே என்னோட வேல்யூ ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆஃப் ஜீரோன்னு வரப்போகுது ப்ளஸ் இங்கே என்னோட வேல்யூ பார்த்தீங்களா ஜீரோன்னு வந்துடும். ஓகே ஸோ என்னோட வேல்யூ ஜீரோ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இட் வில் ப்ரொடியூஸ் ஜீரோ. ஓகே இப்போ பாருங்கள் கீழே என் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகுது. இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். இங்கே வந்து ஜீரோன்னு நான் சப்ஸ்டிட் பண்ணலை, இந்த சிஸ்டம் பாருங்கள் இவர் ஜீரோங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதை கண்டு நோட்டீஸ் பண்ணோம், இவர் ஜீரோவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எக்ஸ் ஆஃப் என்னைக்கு ஏதோ ஒரு வேல்யூ வரலாம் அதனால். ஸோ ஓகே இப்போ வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மல்டிப்ளையர் இன்ஃபினிட்டி ஆகிடுது. ஓகே இவர் வந்து மேபி இன்ஃபினிட்டி, இவர் மேபி இன்ஃபினிட்டி, ஆனால் இவர் பாருங்கள் இன்ஃபினிட்டியால் மல்டிப்ளை பண்ணுற எல்லாமே இன்ஃபினைட்டாக மாறிடும். அப்படின்னா இவர் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சிஸ்டம் வந்து ஜீரோவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, அதே சமயம் இன்ஃபினிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஸோ இப்போ கண்டிஷன் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள், த கிவன் ஈக்குவேஷன் சிஸ்டம் அப்சர்வேஷன் தட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒய் ஆஃப் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஈவன் இஃப் எக்ஸ் ஆஃப் என் பவுண்டட் ஏன்ஸ் த சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸோ அன்ஸ்டேபிளுக்கான இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் எடுக்கிறேன். ஓகே ஜஸ்ட் அ மினிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ உங்களோட பேஜ் நம்பர் 1.49 இங்கே பாருங்கள் ஒரு 3 கொடுத்துருக்குறாங்க, இது ஸ்டேபிளான்னு கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டம் எதுவுமே வந்து ஜீரோவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, அதே சமயம் இன்ஃபினிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, பண்ணிட்டா ஒரு அன்ஸ்டேபிள் சிஸ்டம் ஆகிடுவார். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீரோ ப்ரொடியூஸ் பண்ணுதான்னு பார்க்கணுன்னா இதில் ஜீரோவை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், இன்ஃபினிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுதான்னா எண்ணெய் வந்து இன்ஃபினிட்டியாக மாற்றி பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் எண்ணெய் வந்து நான் ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன், அப்போன்னா இங்கே ஜீரோன்னு வந்துடும் எக்ஸ் ஆஃப் 7. ஸோ கண்டிப்பாக இவர் ஜீரோ ஆகலை. ஓகேங்களா அப்போ இவர் வந்து இப்போ அதே சமயம் இப்போ இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிட் பண்ணேன்னா இங்கேயும் எனக்கு இன்ஃபினிட்டி வந்துடுது. அப்போன்னா ஆஸ் லாங் அஸ் என்னோடய இன்புட்டை வந்து நான் ஒரு பவுண்ட்ரிக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணேன்னா, அதாவது என் இன்புட்டை இன்ஃபினிட்டிக்கு போகாமல் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் என் அவுட்புட்டும் இன்ஃபினிட்டிக்கு போகாது. அப்போன்னா இவர் ஸ்டேபிள் சிஸ்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் ஜீரோ கொடுக்கும்போது எனக்கு இவர் ஜீரோ ப்ரொடியூஸ் பண்ணலை, நான் இன்ஃபினிட்டி கொடுக்கும்போது இவர் இன்ஃபினிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்போன்னா என் இன்புட்டை நான் ஒரு பவுண்ட்ரிக்குள்ளேயே வைக்கணும், அதுக்கு பேர் தான் பவுண்டட் இன்புட். அப்போ நான் இன்புட்டை பவுண்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் என் அவுட்புட்டும் பவுண்டுக்குள்ளேயே இருக்கும். அப்போன்னா இவர் கண்டிப்பாக ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகே அடுத்தது செகண்ட் பாருங்கள், ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவர் ஜீரோவோ இன்ஃபினிட்டியோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே இப்போ நம்ம ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், என்னோட வேல்யூ ஜீரோனா ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் ஜீரோ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என். எக்ஸ் ஆஃப் என் வேல்யூக்கு என்ன வேல்யூ வந்தாலும் ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணால் இவர் ஜீரோ ஆகிடும். அப்போன்னா நான் என்ன ஜீரோன்னு ப்ரொடியூஸ் பண்ணேன்னா சிஸ்டம் வந்து பாருங்கள் ஆல்வேஸ் ஜீரோ. அப்போன்னா கண்டிப்பாக இவர் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகே செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிள் சிஸ்டம், ஏன்னா என்னுடைய சிஸ்டம் ஜீரோவை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ தேர்டுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இங்கே வந்து இவர் ஜீரோவோ இன்ஃபினிட்டியோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நாம் இப்போ என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஜீரோவை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். ஒய் ஆஃப் ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் பவர் 3 ஆஃப் ஜீரோ. எக்ஸ் பவர் 3 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் என்
ஹோல் பவர் க்யூப் அப்படிங்கிறது தான் எக்ஸ் த்ரீ ஆஃப் என் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எக்ஸ் ஆஃப் என்ன க்யூப் பண்ணியிருக்காங்க, அதை எழுதும்போது எக்ஸ் த்ரீ ஆஃப் என் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அதே போல் எக்ஸ் ஆஃப் என் க்யூப், அதாவது எக்ஸ் ஆஃப் என் க்யூபும் இவரும் ஈக்குவல் கிடையாது. இதோட மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆஃப் என் டாட் என் டாட் என் அப்படிங்கிறது இவரோட மீனிங். இவரோட மீனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸ் ஆஃப் என் டாட் எக்ஸ் ஆஃப் என் டாட் எக்ஸ் ஆஃப் என், இதுதான் இவரோட மீனிங். அதாவது எக்ஸ் ஆஃப் என்ன நான் மூணு டைம் மல்டிப்ளை பண்ணுறேன், இது உள்ள என்னை மட்டும் மூணு டைம் மல்டிப்ளை பண்ணுறேன். அதனால் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இதுவும் இதுவும் ஈக்குவல் நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது, இவர் வேறு இவர் வேறு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ என்ன வந்து ஜீரோன்னு ப்ரொடியூஸ் பண்ணோன்னா, இங்கே எக்ஸ் த்ரீ ஆஃப் ஜீரோனா அதாவது தட் இஸ் எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, எக்ஸ் ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோன்னு மீனிங் கிடையாது, அவரும் ஒரு இன்புட்டை மீன் பண்ணுறாரு. இப்போ இங்கே இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், இங்கே இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணால் இங்கேயும் இன்ஃபினிட்டி வராரு. அப்படின்னா என் இன்புட்டை ஒரு பவுண்ட்ரிக்குள்ளேயே நான் வச்சுருந்தேன்னா என் அவுட்புட்டும் பவுண்ட்ரிக்குள்ளாரியே இருக்கும். இதுதான் இதோட மீனிங். ஸோ அப்போ நீங்கள் எழுதும்போது என்ன ஸ்டேட் பண்ணுறதுன்னா, ஆஸ் லாங் அஸ் இன்புட் இஸ் பவுண்டட் அவுட்புட் ஆல்சோ பவுண்டட் தேர்ஃபோர் சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ தேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பேஜ் நம்பர் 1.50 ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. 10 × x(n) cos 0.25n + θ, இது வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணோம், சிஸ்டம் வந்து ஜீரோவோ இன்ஃபினிட்டியோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்னை வந்து ஜீரோவாக்கி பார்க்கலாம். இங்கே ஜீரோவாக்கணும் அப்படின்னு சொன்னால் 10 × x(0). ஸோ எக்ஸ் ஆஃப் ஜீரோங்கிறது ஒரு இன்புட்டு தான், அவர் வேல்யூ ஜீரோலாம் கிடையாது. எக்ஸ் ஆஃப் ஜீரோங்கிறது ஒரு இன்புட்டு. அதே போல் இங்கே வந்து நம்ம ஜீரோ அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம். ஈவன் இவர் மொத்த டேர்மே ஜீரோ வந்தால் கூட காஸ் ஜீரோ ஈக்குவல் டு 1 தான். ஓகேங்களா, இந்த மொத்த டேர்மே எனக்கு சப்ஸ்டிட் பண்ணுறதுல ஜீரோன்னு வந்தால் கூட காஸோட ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஜீரோ 1 தான். அப்படின்னா இவர் ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணும்போது அவுட்புட் வந்து ஜீரோ வர வாய்ப்பே கிடையாது. அடுத்தது இங்கே இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆஃப் என் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிக்கு வந்துடும், அதே போல் இதுவும் இன்ஃபினிட்டிக்கு வந்துடும். அப்படின்னா என்னோடய இன்புட் இன்ஃபைனட்டாக இருந்தால் என் அவுட்புட்டும் இன்ஃபைனட்டாக இருக்கும். அதனால் வந்து ஆஸ் லாங் அஸ் நான் இன்புட்டை ஒரு பவுண்டட்குள்ளே வச்சுருந்தேன்னா என் அவுட்புட்டும் பவுண்டட்குள்ளே இருக்கும். அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டேபிள் சிஸ்டம். கீழே வந்து ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஈக்குவேஷனில் ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தேன். எக்ஸ் ஆஃப் ஜீரோங்கிறது ஒரு இன்புட்டோட வேல்யூ தான். அடுத்தது இங்கே ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இவர் மொத்தமாக ஜீரோ ஆகிட்டார். ஸோ ஜீரோ ப்ளஸ் டீட்டாங்கும் போது காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லி வந்துடும்போது, ஓகே டீட்டாக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா காசோட வேல்யூ அதுலேருந்து எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆக போகுது, -1 to 1 வரைக்கும் தான் எனக்கு ஃப்ளக்சுவேட் ஆக போகுது. அதனால் இவருக்காண்டி மொத்தமே ஜீரோவாக இருந்தால் கூட காஸ் ஜீரோ வந்து எனக்கு என்ன வேணும் வந்துடும், 1 வந்துடும். அதனால் இங்கே ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணும்போது இவர் ஜீரோ ப்ரொடியூஸ் பண்ணல. பட் இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு இங்கே இன்ஃபினிட்டி வராரு. அப்போனா நான் என்ன பண்ணணும், என் இன்புட்டை பவுண்ட்ரிக்குள்ளேயே வச்சுருந்தேன்னா என் அவுட்புட்டும் பவுண்ட்ரிக்குள்ளாரியே இருக்கும். இதுதான் இதுக்கான மீனிங். ஸோ இப்படி தான் வந்து சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்தது ஒரு அன்ஸ்டேபிள்கான ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள், உங்களோட பேஜ் நம்பர் 1.42 பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை பார்த்த உடனே சொல்லிடலாம், உங்களோட இன்புட் பாருங்கள் இன்ஃபினிட்டியில் இருக்குது. எப்போவுமே இன்புட் இன்ஃபினிட்டி வந்தே தீரும் அப்படின்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக அன்ஸ்டேபிள் தான். இப்போ நம்ம இங்கே ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே ஜீரோ வரப்போகிறாரு. ஓகே ரெட் இட் பி நோ ப்ராப்ளம், இவர் அந்த எக்ஸ் ஆஃப் ஜீரோ தான் மீன் பண்ணப்படாது. அதனால் எக்ஸ் ஆஃப் ஜீரோ கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள், நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண போகக்கூடிய கே வேல்யூவில் இன்ஃபினிட்டி வந்திருக்கு. அப்போது இன்புட்லேயே இன்ஃபினிட்டி வந்துருக்குது அப்படின்னு சொன்னால் இஸ் த அன்ஸ்டேபிள் சிஸ்டம். எத்தில் போட்டிங்கன்னா இதை போட்டு பாருங்கள், அன்ஸ்டேபிள் சிஸ்டம். இது எப்படி அன்ஸ்டேபிள்னு சொல்ல வரேன், கொடுக்குற இன்புட்லேயே எனக்கு இன்ஃபினிட்டி வந்துருச்சே, அப்படின்னா இவர் அன்பவுண்டட், இவர் பவுண்டடே கிடையாது, இவர் அன்பவுண்டடாக இருக்கிறாரு. அப்போனா அவுட்புட்டாக அன்பவுண்டட் ஆயிரும். அப்படின்னா இன்ஃபினிட்டி வந்தால் இங்கே இன்ஃபினிட்டி அவுட்புட்டாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக இவர் ஸ்டேபிள் சிஸ்டம் கிடையாது. அதனால் ஒரு சிஸ்டம் ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறமா அதில் இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களோட இன்புட்லேயே இன்ஃபினிட்டி வரக்கூடாது. ஓகே, நீங்களாக சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும், நீங்களாக சப்ஸ்டிட் பண்ணி இன்ஃபினிட்டி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்கே இன்ஃபினிட்டி வருதுன்னா நீங்கள் அப்போ இன்புட்டை பவுண்ட் பண்ணிங்கன்னா அவுட்புட்டும் பவுண்ட் ஆகிடும்.
அதாவது இன்புட்டுக்கு ஒரு பவுண்ட்ரி கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டுக்கும் பவுண்ட்ரி நீங்கள் கொடுத்ததாக ஆகிடும். ஆனால் இந்த சம்மில் இன்புட்லேயே நான் எதுவும் சப்ஸ்டிட் பண்ணவே இல்லை, ஓகேங்களா, நான் கொடுக்கல, அவங்களே இன்ஃபினிட்டின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். தேங்க்யூ.